இனி நாம பார்க்க கூடியது ஏசி சர்க்யூட் வித் கெபாசிட்டர் only. பர ஒரு கெபாசிட்டர் ஆஃப் கெபாசிட்டன்ஸ் சி இஸ் கனெக்டட் டு an alternating source of EMF V equal to Vm sin omega t. அதே மாதிரி கெபாசிட்டர் அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் VC எடுக்கிறோம். VC equal to form another capacitance of formula C equal to Q by V. அப்ப V equal to Q by C. நமக்கு கிர்ச்சாஃப்ஸ் லா படி algebraic sum of voltages is equal to 0. அப்ப என்ன எழுதலாம்? V minus VC equal to 0 அல்லது V is equal to VC. Okay, capacitance க்கு ஃபார்முலா தெரியும். சாரி, கெபாசிட்டர் I is equal to கரண்ட் க்கு ஃபார்முலா என்னது? I னு சொல்லக்கூடிய ஃபார்முலா dQ by dt, rate of flow of charge. நாம வச்சுக்கோ கரண்ட். கெபாசிட்டன்ஸ் சொல்லக்கூடியது சார்ஜ் ஸ்டோரிங் டிவைஸ். சோ கரண்ட்க்கு சார்ஜ் வச்சு வரக்கூடிய ஃபார்முலா இருக்கு dQ by dt. d by dt of q க்கு பதிலா என்ன போடலாம்? q க்கு பதிலா கெபாசிட்டன்ஸ்க்கு q க்கு பதிலா VC into C போடலாம். So C into VC. VC சொல்றது என்னதா? V தான். V எழுதிடலாம். That is D by DT of I is equal to D by DT of C into V க்கு பதிலா Vm sin omega t. Vm C வெளியெடுக்கிறேன். Differentiation of sin omega t. Sin omega t differentiation cos omega t into omega. So the omega I am ready to write Vm c omega cos omega t அல்லது Vm by 1 by c omega cos omega t. இப்போ Vm by c omega 1 by c omega வச்சது Im into cos omega t. I is equal to Im cos omega t. இங்க இந்த cos omega t in terms of sin எடுக்கணும். So Im cos omega t sin 90 plus theta எடுக்கிறேன். Sin 90 plus theta cos theta அல்லது எப்படி எழுதலாம்? Im sin omega t plus pi by 2. இப்போ ரெண்டு இக்வேஷன்ல என்ன சொல்லலாம் பாரு. ஃப்ரம் 1 அண்ட் 2, சாரி ஃப்ரம் 1 அண்ட் 3. ஃப்ரம் 1 அண்ட் 3 என்ன எழுதலாம்? இங்க V equal to Vm sin omega t, இங்க I equal to Im sin omega t plus pi by 2 இருக்கு. அப்ப இதுல pi by 2 கூடுதலாக இருக்கு. I leads V by pi by 2 அல்லது V lags I by pi by 2. இங்க இனி நமக்கு டயகிராம் வரையணும். டயகிராம் லாஸ்ட்ல போடுவோம். இப்போ இந்த டம் V by R ஆக இருந்தால் மட்டுமே I எழுத முடியும். சோ இங்க R ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது, இங்க R ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது 1 by C ஒமேகா. Here R ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது 1 by C ஒமேகா. சோ 1 by C ஒமேகாவை நான் என்ன எடுக்கிறேன்னா ரெசிஸ்டன்ஸை குறிக்கக்கூடிய டம். இங்க X எடுக்கிறோம். XC கெபாசிட்டேட்டிவ் ரியாக்டன்ஸ் அல்லது கெபாசிட்டர் கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். கெபாசிட்டேட்டிவ் ரியாக்டன்ஸ். இப்ப இதுல இருந்து ஒர்க்கன் எழுதிக்கலாம் பாரு. 1 பை சி இன்டு ஒமேகாக்கு பதிலா 2 பை எஃப் எழுதலாம். இதுல இருந்து ஒர்க்கன் சொல்லலாம் பாரு. ஃபார் டிசி ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 0. அப்ப என்ன ஆயிரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை 0 இன்ஃபினிட்டி. That is capacitor offers infinite resistance to DC அல்லது hence blocks DC னு சொல்லலாம். Hence blocks DC அப்படினு சொல்லலாம். அதுக்கு பிறகு நமக்கு phase diagram வரையணும். அடுத்து பாருங்க, ஃபேசர் டயக்ராம் வரையறோம்.
फर्स्ट वोल्टेज का ग्राफ पड़ो वोल्टेज का ग्राफ இது வோல்டேஜ் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது இனி கரண்ட் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நமக்கு இப்ப கடைசில பார்த்தது என்ன பார்த்திருக்கோம் கரண்ட் லீட்ஸ் அப்ப என்ன சொல்ற பாரு லீட்ஸ் மேல இருந்து தொடங்கணும் சும்மா வரைஞ்சு வைக்க கூடாது இது 0 வரும்போது இது மேக்ஸிமம் இது மேக்ஸிமம் வரும்போது இது 0 இது 0 வரும்போது இது மேக்ஸிமம் இது மேக்ஸிமம் வரும்போது இது 0 அந்த மாதிரி தான் போணும் அத உங்களுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் பைக்கான கிராஃப் இப்போ இங்க இருந்து ஒரு டாட்டட் லைன் எடுத்துக்குவோம் இங்க இருந்து ஒரு டாட்டட் லைன் கொண்டு போறேன் இந்த டாட்டட் லைன் கீழ கொண்டு வரோம் இந்த இதல டச் பண்ண வேண்டிய இடத்துல இருந்து திருப்பி டாட்டட் லைன் போறேன் ஃபர்ஸ்ட் இது வோல்டேஜ்க்கு இது வோல்டேஜ்க்கு அடுத்து கரண்ட்க்கு இது கரண்ட்க்கு வோல்டேஜும் கரண்ட்க்கு இடையில வந்து நமக்கு என்ன சொல்லிருந்தோம் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 90 சோ 90 டிகிரி உங்களுக்கு இங்க கரண்ட் என்ன செய்து கரண்ட் வோல்டேஜ் விட 90 டிகிரி இது வோல்டேஜ் இது கரண்ட் கொஞ்சம் கூடியது கரண்ட் வோல்டேஜ் விட 90 டிகிரி கூடுதலாக இருக்கு இது கரெக்ட் 0 பை 2 பை and omega t இனி இந்த வேல்யூ உள்ளதையும் நமக்கு சேர்த்து வேணா இவ்வளத்தையும் உங்களுக்கு என்ன எழுதலாம் vm sin omega t இவ்வளத்தையும் im sin omega t அப்படினு எழுதலாம் பாருங்க இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆங்கிள் வேணும்னா ஒரு ஒமேகா டி ஆங்கிள் போட்டுக்கோ டயகிராம் அப்படியே பாருங்க